ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சமையல் உன்வசம். இன்னைக்கு நம்ம முள்ளங்கி நகெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாணல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூட துருவிய ரெண்டு முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கியை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம். அப்போதான் அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போகும், தண்ணியும் நல்லா இழுத்துக்கும். முள்ளங்கியை அப்படியே சேர்க்கும்போது அதில் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு விட்டு தான் சேர்ப்போம். தண்ணியெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா சத்தெல்லாம் போயிடும். நம்ம இப்படியே வதக்கி சேர்த்திங்கன்னா சத்து அதிலே இருக்கும். மிக்சிங் பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கலாம். வேக வச்சு துருவிய 2 உருளைக்கிழங்கு கூட முள்ளங்கியை சேர்த்துடலாம். இது கூட 1/2 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், துருவிய 3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 பொடியாக கட் பண்ண வெங்காயம், ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி பதத்தில் கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கொத்தமல்லியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஓவல் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நகட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் உருட்டி எடுத்துக்கலாம். 1 கப் பொரிய மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நகட் ஷேப்பில் எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்தது பவுடர் பண்ண பொரி கூட நம்ம பெரட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. இந்த முள்ளங்கி நகெட்ஸ் 1 தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பிசையும் போது சால்ட்டை பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பொரியில் சால்ட் இருக்கும். நம்ம பெரட்டி எடுக்கும்போது உப்பு அதிகமாக போயிடும். இதில் நம்ம ஏன் பொரி சேர்த்துருக்கோன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு நர நரன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நகெட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான முள்ளங்கி நகெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நகெட்ஸை நம்ம பொரியில டிப் பண்ணி ஃப்ரை பண்ணதுனால வெளியே பார்க்கறதுக்கு நல்லா கிறிஸ்பா மணல் மாதிரி இருக்கும். இதே அளவோட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.